ஹே கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் பீச் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏர்லி மார்னிங் என்ன கன்சியூம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வாட்டரை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் துளசி லீவ்ஸ், அப்புறம் வந்து பிளாக் பேப்பர், சினமன், ஜிஞ்சர், அப்புறம் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸை ஆட் பண்ணி 10 மினிட்ஸுக்கு பாயில் பண்ணி டெய்லி ஒன் டைம் கன்சியூம் பண்ணணும். இதை நம்ம டெய்லி ஏர்லி மார்னிங் கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளோட உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சீராகும். இதனால் ஈஸியாக வந்து பாடியில் வந்து வெயிட் ரிடியூஸ் ஆகும். நம்ம வேறு எதுவும் பெருசாக பண்ண வேணாம், இதை டெய்லி கன்சியூம் பண்ணாலே நேச்சுரல் மெத்தடில் வெயிட் லாஸ் கரெக்டாக ஆகிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் ஏதாவது புண்ணு இருந்தாலோ, ஸ்டொமக்கில் ஏதாவது புண்ணு இருந்தாலோ அதை வந்து இது வந்து சரிப்படுத்திடும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது தான் இருக்கிறதுலேயும் ஈஸி அண்ட் சிம்பிளான ப்ராசஸ், பட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஒரு கப் மில்க் எடுத்துக்கிட்டு அதில் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சம் வெள்ளை சேர்த்துக்கலாம் ரொம்ப கசப்பாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, பட் ரெக்கமெண்டட் என்னென்னா மில்க் வித் டர்மரிக் பவுடர், தட்ஸ் இட். இதில் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும், ஜாயின் பெயின்ஸை தடுக்கும், நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், அண்ட் நம்மளோட ஹார்ட் டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், அண்ட் நம்மளோட பிளட் சுகர்ஸை வந்து சீராக வச்சுக்கும். அதிகமாக இருந்ததுன்னா பிளட் சுகர் கம்மி பண்ணும், கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகப்படுத்தும். அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து கேன்சர் ரிஸ்க்லேருந்து நம்மளை காப்பாற்றும். அண்ட் இது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி ஃபங்கல். ஸோ இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டீம் இன்ஹலேஷன். நார்மலாக ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணும்போது, அதாவது ஆவி பிடிக்கும்போது, நம்ம வந்து ஃபார்மசி போயிட்டு ஒரு பச்சை கலர் மாத்திரையை வாங்கி அதில் போட்டு இன்ஹேல் பண்ணுவோம், பட் அது தேவையே கிடையாது. நம்ம வந்து புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணி வாட்டர் நல்லா பாயில் பண்ணி நம்ம வந்து இன்ஹேல் பண்ணோன்னா அதில் வந்து அவ்வளோ நல்லது இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கோல்ட் ஆர் பிளாக்டு நோஸ் இருந்துச்சுன்னா உடனே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் யாருக்காவது இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்தும், அண்ட் காஃபிங் அண்ட் சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையும் இது சரி பண்ணும். அண்ட் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீசிங் உள்ளவங்களுக்கு, செஸ்ட் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு வீக்லி 2 times or 3 times பண்ணோன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக சரியாயிடும். நம்ம லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் லவங்கம். இந்த லவங்கத்தை வந்து நேச்சுரல் சுகர், அதாவது ப்ரௌன் சுகரோடையோ இல்லைனா ஹனியோட மிக்ஸ் பண்ணி 2 to 3 times ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஃபெட்டிக் இருந்துச்சுன்னா அதையும் கம்மி பண்ணும், பாடி பெயின்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணும், நம்மளுக்கு வந்து சோர் த்ரோட் இல்லை த்ரோட் இரிட்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா 1 day இல்லை 2 days வந்து அதை வந்து சரி படுத்திடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடிஸில் வந்து பிம்பிள்ஸ், ஸ்கார்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளோட பாடி ஹீட்னால தான் அது வரும், அந்த ஹீட்டை வந்து இது கம்மி பண்ணும். அண்ட் அப்டமினல் பெயின்ஸ், இன்டெஸ்டைனில் பெயின்ஸ் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வலிகள் இருந்துச்சுன்னா அதையும் இது க்யூர் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.